ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமை, அதனால் வந்து பெருமாள் கோயிலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி அந்த விளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் அடித்து பிடிச்சி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வந்தால் கீரமங்கலம் வந்து பெட்ரோல் தீர்ந்து போச்சு. எங்கள் அப்பா இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்கிட்டு வராரு. இனிமேல் நம்ம பெட்ரோல் எடுத்து நம்ம வண்டியில் போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம புல்லட்டில் வந்து பெட்ரோல் நெட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வண்டியை எறா கைக்குள்ளேன்னு சொல்லி நாங்கள் போய்கிட்டு இருந்தா கீரமங்கலம் வந்தாக்குல பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு சாமான்லாம் வாங்கவே இல்லைன்னு சொல்லி அப்புறம் மளிகை கடைக்கில் கொஞ்ச நேரம் போய் பொழுது மளிகை கடையில் வந்து சாமான்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டியை கிளப்பிங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிரும் போல. இறங்கி தான் போகணுமோ? எல்லாருமே இறங்கி தான்ப்பா போறாங்க. அப்பா இறங்கிடுவான் ப்ளீஸ் பா. பள்ளமா வேற இருக்குதே, ஆத்துல பாருங்க தண்ணி போயிட்டு. இறங்கி போயிடலாம்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறியே. காடு மாதிரி இருக்கா, இந்த காட்டுக்குள்ளதான் அப்பெல்லாம் நடந்து வருவோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டியில வந்து சரி சரின்னு வந்துட்டோம். நாங்க தான் பாத்தீங்கன்னா லேட்டா வந்துட்டோம் கோயிலுக்கு. இங்க பாருங்க, எல்லாருமே சீக்கிரமாவே வந்து அடுப்பெல்லாம் புடிச்சிட்டாங்க. எங்களுக்கு அடுப்பே கிடைக்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து வைக்கணும் போல. சரியான கூட்டம். இப்பொழுது நம்ம வந்து எங்க அத்தையும் திங்ஸையும் கொண்டு வந்து இங்க வச்சு ஒரு பிளேஸை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இனி நம்ம வந்து தண்ணி வந்து போய் பொங்கல் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரலாம். நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்குலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பக்கத்து அடுப்பையும் நாங்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். நாலா பக்கமும் புகையை போட்டு தகர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் சரியான அனல், வெயில் வேற கொளுத்துது, இவங்க வேற நெற்பேசினே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செம்ம அனலாக இருக்குது. அதனால் நான் வந்து நிழலில் நின்றுட்டேன். எங்கள் அம்மா மட்டும் தான் இப்போ பொங்க வச்சுட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே வந்து நெருப்பெரிச்சு விடலான்னு போனால் செம்ம அனல், கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியலை. ஃபோனே ஹீட் ஆகிடுச்சு, அதான் ஓடியாந்துட்டேனா. வெயில் வந்து கம்மியாக அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து சரியான அனல் அதிகமாக இருக்கோ. ஒரு 5 மினிட்ஸ் தான் வர்றேன். மின்னல் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு, அப்படி வேர்த்துது. அவ்வளோ வெயில் கொளுத்தி எடுக்குது. பொங்கல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறையவே இல்லை. இங்கே பாருங்க எப்படி வேர்த்துருச்சுன்னு எங்கள் அம்மாளுக்கு எப்படி உணர்வு இருக்குது. இவ்வளோ நேரம் பொங்கல் வச்சு வெயிலில் களைச்சி போயிட்டீங்க, அதை ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போகிறீங்களா? குச்சி ஐஸ் ரெடி ஆகி இருக்குது. அங்கே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம இனிமே தான் போய் சாப்பிட போறோம். என்ன தானே சாப்பிட போலாமா? தண்ணி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன்.